வருஷத்தின் கடைசி நாள்ல இருக்கோம் கொஞ்சம் திரும்பி பாப்போம் இந்த வருஷத்துல நம்ம வாழ்க்கையில என்னெல்லாம் நடந்திருக்குது எத்தனை நன்மையான காரியங்கள் சந்தோஷமான விஷயங்கள் மகிழ்ச்சியான தருணங்கள் பரவசப்பட வச்ச உறவுகள் நினைச்சு போதே உதட்டில் புன்னகை அரும்புது இல்லையா அதே மாதிரி துக்ககரமான சம்பவங்களும் நம்ம வாழ்க்கையில நடந்திருக்கோம் கவலைகள் கஷ்டங்கள் பிரச்சனைகள் பிரிவுகள் இழப்புகள் இப்படி நம்மள துக்கத்துல ஆழ்த்தும் பல நிகழ்வுகளும் இந்த வருஷத்துல நடந்திருக்கும் எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இன்பம் துன்பம் ரெண்டுமே வந்திருந்தாலும் நம்ம எல்லாருமே அதை வெவ்வேறு விதமா எதிர்கொள்றோம் வித்தியாசமா உணர்வுகளை வெளிப்படுத்துறோம் மகிழ்ச்சியான தருணங்கள்ல சில பேர் சந்தோஷத்தின் உச்சிக்கு போய் பெருமப்பட்டு சக மனுஷங்களை துச்சமா மதிக்கிறாங்க துக்கம் வரும்போது சில பேர் உடைஞ்சு போய் நம்பிக்கையற்று வாழ்க்கையையும் மக்களையும் வெறுக்க ஆரம்பிச்சிடுறாங்க இது ரெண்டுமே தப்புங்க வாழ்வு காலத்தில் நன்மையை அனுபவித்தரு தாழ்வு காலத்தில் சிந்தனை செய் மனுஷன் தனக்கு பின் வருவதொன்றையும் கண்டுபிடியாதபடிக்கு தேவன் இவ்விரண்டையும் ஒன்றுக்கொன்று எதிரடையாக வைத்திருக்கிறார் அப்படின்னு வேதத்துல வாசிக்கிறோம் உயர்வும் தாழ்வும் நமக்கு வரும்போது அது கத்துக் கொடுக்கும் பாடங்களை நம்ம படிச்சுக்கிடுவோம் நாளைக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வருஷத்துல நுழையப்போறோம் கடவுளே எனக்கு இந்த வருஷத்துல ஆசீர்வாதங்கள் மட்டுமே தா நன்மையான காரியங்கள் மட்டுமே எனக்கு நடக்கட்டும்னு சிறுபிள்ளைத்தனமா வேண்டுதல் செய்யாதீங்க எது வந்தாலும் அதை தாங்கும் மன வலிமையை தர சொல்வோம் விவேகமாக அதை எதிர்கொள்ளும் ஞானத்தை கேட்போம் ஒவ்வொரு ஆண்டும் செல்லும் பொழுதும் வயது மட்டும் கூடினால் போதாது நாம மனதளவுல முதிர்ச்சி அடைபவர்களா இருக்கணும் அடுத்த ஆண்டை முதிர்ச்சியான மனநிலையோடு சந்திக்க நீங்க தயாரா